நந்தகோபால் சார் தயாரிப்பில் ஃபஸ்ட் படகு எனக்கு சுராஜனும் கூட ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிட்டேன். அப்பா டக்கர் ஜெயம் ரவினும் கூட பண்ணும் கூட ரெண்டாவது படம். விசால் சார் கூட ஏதோ நாலாவது படம் நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே பெரிய சந்தோஷம் எனக்கு. வடிவேல் சார் கூட வைகோ புகை வடிவேல் சார் கூட ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். அது கூட காம்பினேஷனில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டைட்டில் கத்தி சண்டே கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும். அவங்களே தெரியும் நினைக்கிறேன். இந்த டீமோட டோட்டல் அந்த டீமை பார்த்தாலே இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த எனக்கு இயக்குநருக்கும் என்னோடய ப்ரொடியூசருக்கும் விசால் சார் டோட்டல் டீமுக்கு எல்லாருக்கும் நிரம்ப நன்றி சொல்லிக்கிறேன். படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. இன்றைக்கி வந்து கத்தி சண்டை என்ற திரைப்படத்தோட பூஜா. இது வந்து சுராஜ் சாரோட டைரெக்ஷனில் உருவான படம். ஃபஸ்ட் டைம் சுராஜ் சாரோட நடிக்கிறேன். ப்ரொடியூசர் வந்து நந்தகோபால் சார், மெட்ராஸ் என்டர்டெயின்மெண்ட்ல. இதில் ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னா, அண்ணன் வடிவேலுங்க ரொம்ப நாள் கழித்து, அதாவது நான் 9 வருஷம் கழித்து அண்ணனோட திமிர் படத்துக்கு அப்புறம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். எனக்கு வந்து என்னோடய ஃபஸ்ட் லுக்கை விட என்னோட ஃபஸ்ட் லுக்கை விட அண்ணனோட ஃபஸ்ட் லுக் வந்து நீங்கள் எப்போ ஆவலாக பார்க்க போகிறீங்கன்றது நானும் ஒரு ரசிகனாக காத்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது பிகாஸ் இட்ஸ் அ ஃபுல்லி பேக்ட் என்டர்டெய்னர். இதில் சூரி கூட ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. அண்ட் தமன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட சேர்ந்து நடிக்கிறார். மற்றபடி டூ ஏர்லி டு டாக் அபவுட் த ஃபிலிம். இந்த வருடம் தான் ரிலீஸ் ஆகும். 6ஆம் தேதியில் ஷூட்டிங் தொடங்கி கண்டினியூஸாக போக போகிறோம். அண்ட் திஸ் இஸ் அஃப்கோர்ஸ் சுராஜ் சாரோட படங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஃபன் ஃபில்ட் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும். ஒட்டுமொத்த ஃபேமிலி பார்க்குற மாதிரி ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக அமையும். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு ஒரு சிறந்த படமாக எனக்கு அமையும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி மீடியாவுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. கத்தி சண்டை படம் நந்தகோபால் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. விஷால் சார் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை இந்த படத்தை கொடுத்துருக்காரு. அவருடைய நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். இதில் ஹைலைட்டான விஷயம்னா, விஷால் சாரும் வடிவேலும் திமுருக்கு அப்புறம் ஒர்க் பண்ணுறாங்க. நான் வந்து தலைநகரம் மருதமலைக்கு அப்புறம் வடிவேல் சார் ஒர்க் பண்ணுறேன். இது ஃபுல் ஒரு காமெடி அண்ட் ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்கும். மே 6th ஷூட்டிங் போகிறோம். இந்த வருஷம் படம் ரிலீஸு. இதில் வந்து சூரி ஒரு ரோல் பண்ணுறாரு. அப்புறம் தமனா ஹீரோயினாக பண்ணுறாங்க. படிக்காதவங்க அப்புறம் கூட தமனா ஹீரோயினாக பண்ணுறாங்க. இது ஃபுல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்கும். தேங்க்யூ சார். எல்லாமே இன்னும் நிறைய இருக்கு சொல்ல வேண்டியது. கடைய முடியாது பேசுங்க. நான் இருக்கேன். நான் வர்றேன். பூத்ரி டாக்டர் பூத்ரி என்ற ஒரு கேரக்டர் நடிக்கிறாரு. கேளுங்க. கத்தி சண்டை. கத்தி சண்டைன்றது ஒரு கமர்ஷியல் டைட்டில். படத்துல கத்தி சண்டை தான் இருக்கு. அதுக்காக கத்தி சண்டை உள்கடையை கேட்கிறாங்க இப்ப சார். கதை பேர் மட்டும்தான் உள்ள வேற இல்ல சார். படத்துல ஏதாவது இருக்கும். உள்ள கத்தி சண்டைன்றது ஏதாவது ஒன்று இருக்கும். ஒரு சிறப்பான நாளா இருக்கு. இந்த படம் பேரு கத்தி சண்டை. இதுல வந்து விஷால் ஹீரோ நடிக்கிறாரு. பங்காளி என் கூட ரெண்டு படம் பெரிய ஹிட் கொடுத்து வருவாரு.
தலைநகரம் மருதி மலை. அதே மாதிரி திமிருங்கிற படம் தான் 9 வருஷத்துக்கு மேலே நானும் விசாலம் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் எல்லாருமே 3 பேருமே ஒன்று சேர்ந்துருக்கோம். அது எப்படி சேர்ந்துருக்கோம்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஒன்று அடைஞ்சிருக்கோம். இப்போ இதில் நடிகர் சங்க பிரச்சனையில், இந்த நடிகர் சங்கத்துலேருந்து எங்களுக்கு அடுத்தடுத்து எல்லாமே பூராமே வெற்றி மேல் வெற்றி, வெற்றி மேல் வெற்றி, வெற்றி மேல் வெற்றியாக வந்துடுற நேரத்தில் எங்களுக்கு இந்த படம் கிடைச்சது வந்து பெரிய, அதாவது பல மடங்கு வெற்றி மாதிரி எங்கள் கண்ணுக்கு நல்லா தெரியுது இந்த படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு விஷால் காமினேஸ் எல்லாம் ஃபுல்லாக. அதாவது எல்லாருமே எந்த அளவுக்கு எப்படி மருதமலை, தலைநகரம், திமுரு இந்த மாதிரி எத்தனையோ படங்களை நீங்கள் எப்படி ரசிச்சிங்களோ அதே அளவுக்கு, அதை விட 100 மடங்கு இந்த படத்தை ரசிக்கக்கூடிய அளவுக்கு நகைச்சுவை. சும்மாவே அவர் குற்றலாமே ஆடுவார், யார் பங்காளி சுராஜ் நகைச்சுவையில் இந்த படத்தில் ரொம்ப அதுவாக, அதாவது சீன் பை சீனு அது விஷால் காமினேஸில் இதில் ரொம்ப வித்தியாசமான நகைச்சுவையோடு நல்ல கமர்ஷியல் உள்ள அவர் கதை பிரகாரமே இந்த என்னுடைய கேரக்டர் போயிட்டே இருப்பேன். ஒரு அற்புதமான படத்தில் நடிக்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு அதிகமாக இருக்குது இந்த படத்தில். அது இந்த காம்பினேஷன் வந்து சாதாரண காம்பினேஷன் இல்லை, 3 பேருமே ஒரு மும்மூர்த்தி மாதிரி சேர்ந்துருக்கான். எல்லா மக்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு நிறையா தேவைப்படுது. நீங்கள்லாம் இன்றைக்கி உங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அதுவும் இதில் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அண்ணன் நந்தகுமாரில் வந்து ரொம்ப சிறந்த அற்புதமான ஒரு தயாரிப்பாளர், அவருடைய தயாரிப்பில் நடிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் முகத்தை அவர் முகத்தை நல்லா நீங்கள் கொஞ்சம் நேரம் உத்து பார்த்தீங்கன்னாவே எந்த ஒரு போலித்தனம் இருக்காது, இல்லை ரொம்ப உண்மையான ஒரு சிரிப்பு, உண்மையான அன்பு பாசம். அவருடைய மனசுக்கே இந்த படம் பெரிய லெவலில் வெற்றி பெறுங்கிறது என்னுடைய உறுதியான ஒரு வார்த்தை. அது அது எல்லா தெய்வங்களும் மக்களுடைய ஆசீர்வாதமும் எல்லாருடைய இது எங்களுக்கு கிடைத்திருக்கு இந்த படத்தில். இது பெரிய வெற்றி, வெற்றி பெறும், வெற்றி பெறும், வெற்றி பெறும், வெற்றி பெறும். இல்லை ஹீரோவாக வந்து இப்போ ராஜா இப்போ வேறு ஒரு சில படம் தான் பண்ணிக்கணும். இப்போ ஹீரோங்கிறத விட இப்போ பூரா சிங்கிள் ரூம் போடுறது கிடையாது, பூரா டபுள் ரூம் தான். அதுக்காண்டி வேறு மாதிரி நினைக்கிறாரு பூரா, அதாவது ஹீரோ ஹீரோ கூட காம்பினேஷன் இப்படித்தான் போகுது. நீங்கள் ஹீரோங்கிற மாதிரி இல்லை, இந்த படத்தில் ஹீரோ கூட நான் படம் போனால் வரேன். இதுமாரி எல்லா படங்களும் அப்படி தான் வருவேன் நான். வேற அண்ணமா எல்லாமே அண்ணன் நடிக்கிறாரு. சூடி மற்றபடி காஸ்டிங் வந்து இப்போ பண்ணல, ஜெகபதி பாபு முக்கியமான கதை. அப்புறம் ஆதி இப்போ தமிழ் ஆதி வந்து இந்த படத்துக்கு ரிச்சர்ட் மறுபடியும் இன்னொரு நண்பர் வந்து ரிச்சர்ட் என்ன, அவன் தான் கேமரா சினிமாடுகிறாரு. ஸோ இது எல்லாருமே தெரிஞ்ச ஒரு க்ளோஸ் சர்க்கிள் வந்து சேர்ந்து இந்த படத்தை உருவாக்குறோம். ஸோ ஒரு அட்மாஸ்ஃபியரே வந்து எந்த ஈகோ இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ட்டு நான் நம்பிட்டு இருக்கேன். அதுதான் இப்போ ஒரு படப்பிடிப்புக்கு ஆவலாக காத்துட்டு இருக்கிறோன்னா அது கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல அம்சங்கள் இருக்கும். எல்லா அம்சங்களும் அமைஞ்சிருக்கு, எல்லாமே அமைஞ்சிருக்கு. நல்லா இருக்கு நியாயம் ஜீரோவில் போச்சான் சாயம் குடிச்சிக்கல கடைசாக்கு வேற அதை விட்டுருங்க, நம்ம இப்போ போல படத்தை பற்றிக்கலாம். அது 100 ரூபா வச்சுக்கோங்க தனியா, அது தனி இன்னொரு மீட்டிங். ஆ வேற சந்தோஷமான நாள். கத்தி சண்டை பூஜையில உங்களெல்லாம் மீட் பண்றதுல மிக்க மகிழ்ச்சி. ஒரு முக்கியமானதுன்னா எல்லாரும் வெற்றி கூட்டணி, சுராஜி சார், வடிவேல் சார், வடிவேல் அண்ணன், விசார் சார், இவங்களோட காம்பினேஷன் ஆல்ரெடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த கூட்டணியோட என்னுடைய மெட்ராஸ் என்டர்பிரைஸ் நானும் ஜாயின் பண்ணியிருக்கனால இந்த படம் ஒரு மிகப்பெரிய 3 வெற்றியில் சந்திச்சு 4வது வெற்றியை கொடுப்போங்கிற எந்த ஒரு டவுட் இல்லாமல் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய கத்தி சண்டை மக்களுடைய ஒரு விருப்பமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக இருக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இது ஒரு வெற்றி படமாக கொடுப்பேங்கிறதுல நான் நம்பிக்கையோடு இருக்கேன். உங்களை சந்தித்ததுலேயும் மிக சந்தோஷம். வணக்கம் தலைவர், எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ இந்த படத்துக்கு எல்லாருக்கும்.